ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலை அசல்ட்டாக சமைக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரமலான் சீரிஸ் தான் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு செகண்ட் வீடியோ ரமலான் சீரீஸில் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு எப்பையும் போல் வந்து நோம்பு கஞ்சி ரெடி பண்ணணும் ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேசலேருந்து நோம்பு கஞ்சி வந்துடும் ஸோ எல்லாருமே வந்து நோம்பு வச்சுட்டு நம்ம படுக்கிற ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே இருப்போம் ஸோ இப்போ வந்து லாக்டவுன் பீரியட் அப்படின்றனால கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ நம்மளாதான் வந்து நோம்பு கஞ்சி பண்ணியாகணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கட்லட் பண்ண போகிறேன் ஸோ அந்த நோம்பு கஞ்சி நான் டீடைல்டாக வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் நோம்பு கஞ்சி வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன் ஸோ நோம்பு கஞ்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சிக்கன் கட்லட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சில ஜூசஸ் பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே நான் என்னென்ன நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் திட்டத்தட்ட டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஸோ நாலுரைக்கும் நான் ஆரம்பித்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு டைக்குலாம் நான் எல்லாத்தையும் முடிச்சுருவேன் ஸோ கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹருக்குள்ளே என்னென்ன தேவையோ நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நம்ம அரிசி பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு எல்லாமே நம்ம இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு புதினா கொத்தமல்லாம் போட்டு தண்ணி நிறைய வச்சு இப்போ அதை வந்து கொதி வச்சிடலாம் இப்போ வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ விசில் வச்சுருவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு இல்லைனா ஆறு விசில் கூட வைப்பேன் ஸோ அது அரிசியை பொறுத்து ஒவ்வொரு அரிசியை பொறுத்து சில அரிசிகளாக மூணு விசில் வச்சாலே போதும் ஸோ இந்த மாதிரி நல்லா கொழஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி கொலஞ்சி வந்தோன்னே நம்ம தேங்காய் பால் நிறையா ஊற்றி நம்ம வந்து ஒரு கொதி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆயிடும் ஸோ சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பள்ளியாசல்ல வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து நமக்கு கஞ்சி கிடைக்குமோ அதே மாதிரி நல்லா கஞ்சி டேஸ்ட்டாகவே நம்ம வீட்லேயே செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஞ்சி செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நோம்பு துணைக்கிறதுக்கு நான் கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இதுக்கு வந்து வடை இல்லைனா பஜ்ஜி நம்ம என்ன வேணாலும் வந்து வீட்டில் நம்ம வெளியே வாங்குவோம் இப்போ நம்ம அதை வீட்டிலே தான் பண்ணியாக்கணும் லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கட்லட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு காம்பினேஷன்னு சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் வந்து இருக்கேன்ட்ட ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம் நீங்கள் பிரியாணி பண்ணுனாலும் இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து பட்டை ஏலக்காய் கிராம்லாம் நான் அரைச்சிருக்கேன் ஸோ கலர் தான் உங்களுக்கு மாற தவிர டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்போ சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை அரைச்சிப்போ வந்து ரொம்ப வந்து பேஸ்ட் ஆகிக்கிறேன் ஸோ அங்கங்கே பிரிபுருண்டிருக்கக்கூடாது நல்லாவே நீங்கள் தாராளமாக அரைச்சிடலாம் ஸோ நல்லா ஒரு ஃபைனாகவே அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும் சிக்கன் உங்களுக்கு ஸோ அது வந்து நான் எதுவுமே வேக வைக்கலை உப்பு போடல மஞ்சள் போடல எதுவுமே போடல நான் கழுவும் போது மஞ்சள் போட்டு நல்லா வந்து சிக்கன் கழுவிட்டேன் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் சிக்கன் மட்டன் ஃபிஷ் நீங்கள் என்ன எடுத்தாலுமே நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிங்க ஸோ நம்ம சிக்கன் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அவுச்சு எடுத்து வச்சாச்சு ஸோ இது வந்து நம்ம வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பைண்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஸோ சிக்கன் நம்ம வந்து கட்லட் பண்ணும் போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன்லாம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக அவங்க பைண்ட் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலும் ஓகே இல்லைன்னா இப்போ வதக்கும் போதே இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக இந்த சிக்கனோடய சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ நல்லா வந்து பைண்ட் ஆயிரும் சிக்கனும் உருளைக்கெங்கும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா விரட்டிக்கோங்க ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஸோ நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ பெரிய வெங்காயம் நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கட்லெட்டுக்கு வந்து நல்ல மெயின் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தான் ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கண்டிப்பாக வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மஸ்ட்டு போடணும் ஸோ அதை நல்லா வதக்கிட்டு இப்போ அது மசாலாலாம் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நான் ஜீரகத்தூளும் மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ அனலில் வச்சுருங்க ஏன்னா நம்ம இவ்வளோ மசாலாஸ் போடுறோம் டக்குன்னு வந்து நமக்கு வந்து அடி பிடிச்சிரும் அதனால் அனலில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இப்போ நம்ம பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கும் சிக்கனும் ஸோ இதையும் நம்ம போட்டு நல்லா இப்போ வந்து பிரட்டி விட்டுக்கலாம் எல்லா சைடும் வந்து இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க இதிலையே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து முக்கால்வாசி வந்து நல்லா வெந்துடும் ஸோ இந்த இது தான் வந்து நமக்கு உள்ளே ஸ்டஃப்பாக இருக்க போகுது ஸோ உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஸோ நல்லா எல்லாத்தையுமே பெரட்டிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இது அப்படியே அனலில் இருக்கட்டும் நீங்கள் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றணுன்றது கிடையாது ஸோ தாளிக்கிறது தாளிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் ஸோ எனக்கு வந்து எண்ணெய் பத்தாதமாக இருந்துச்சு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஸோ நீங்கள் இப்படி இந்த மாதிரி கிண்டிட்டுனா முட்டை மாசு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி முட்டை உழுந்து உந்து வர மாதிரி இந்த வெங்காயமும் வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா அதை வந்து பெரட்டி விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எண்ணெய் பார்த்துலன்னா லேசாக கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ இதே மாதிரி நீங்கள் பெப்பர் வந்து நோம்பு கஞ்சி பண்ணிவிட்டு கடைசியாக நோம்பு கஞ்சியிலையுமே வந்து பெப்பரும் கொத்தமல்லியும் வந்து தூவி விடுவாங்க நான் அது மாதிரி இதில் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து சளிக்கும் ஒரு நல்ல ரெமடினே சொல்லலாம் அந்த மிளகை வந்து அதனால நான் மிளக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து இப்போ ஆற வச்சிடலாம் கடைசியாக இதில் விட நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு மூணு விழுந்துருச்சு ஸோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஸோ என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா மிளகாய் தூள் பச்சை மிளகா மட்டும் நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் நான் எதுக்காக இப்போ வந்து பச்சை மிளகா போட்டேன்னா முதவே போடணும் நல்லா அந்த காரம் இறங்கிடும் ஸோ நமக்கு வந்து அந்த காரம் தேவையில்ல அதனால் வந்து நான் கடைசியாக போட்டிருக்கேன் முன்னாடி எண்ணெயிலே போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக தெரியும் இப்போ வந்து இதை வந்து பைன் பண்ணுறதுக்கு நான் முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ஃபுல்லாக நம்ம வந்து உருட்டி உருட்டி இந்த முட்டைக்குள்ளே வந்து நம்ம வந்து தொட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் தொட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம் ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோம்பு கஞ்சி பண்ணும்போது ஒரு நாள் உளுந்த வடை ஒரு நாள் பருப்பு வடை ஒரு நாள் பஜ்ஜி இந்த மாதிரி பண்ணுவீங்க ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி சிக்கன் கட்லெட் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதிலே வந்து வெஜ் கட்லெட் இருக்குது ஸோ நிறையா கட்லெட்ஸ் இருக்குது ஆனால் அந்த சிக்கன் கட்லெட் ரொம்பவே எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் புரட்டி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ டீப் ஃப்ரை பண்ணணும் தேவையில்ல இல்லை நான் தோசைகளில் போட்டு தான் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ரொம்பவே எம்மியாக இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெட் ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்கட்டோ சாரி ரஸ்க்கு இல்லைனா ப்ரெட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் வந்து அரை அரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே எம்மியாக சூப்பராக இருக்கும் ரஸ்கு தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா ப்ளைனாக இருக்கக்கூடிய பேனில் வந்து அப்படியே முன்னாடி பின்னாடி லேஸாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அரைச்சி அந்த அந்த ப்ரெட் கிரம்ஸில் கூட அரைச்சதில் கூட நீங்கள் டிப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வீட்டிலே சேர்க்கப்படியா ஒரு சிம்பிள் மொஜிட்டோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு விட்டுட்டே ஒரு அரை பழம் பிழிஞ்சிருக்கேன் அதில் வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்த புதினானா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக நீங்கள் நச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு எசன்ஸும் எதுவும் ஊற்றாமல் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த வீட்டில் செஞ்ச எசன்ஸ் ஊற்றி நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஸ்ப்ரைட் ஊற்ற போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலருக்கு நிறையா வந்து ஜூஸஸ்லாம் ஊற்றுவாங்க பட் அந்த மாதிரி நான் எதுவும் ஊற்றலை நம்ம ரெகுலராக வீட்டில் வாங்கி குடிப்போம் இல்லையா ஸ்ப்ரைட்டு சவனப் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இதில் ஊற்றிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சும்மா ஸ்ப்ரைட் வாங்கி குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி லெமனில் மின்ட்டு போட்டுட்டு இந்த ஸ்ப்ரைட் ஊற்றி குடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியும் நம்ம பண்ணலாம் பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீழே போட்டு நச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட் ஊற்றி அது மாதிரி பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் சர்பத் பண்ண போகிறேன் ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருந்தேன் சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சும்மா பாலில் நம்ம வந்து சர்பத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாதாம் பூசின்னு ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட அணிஞ்சா நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து ஆற்றி குடிச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்க பாலில் பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிளாக சட்டுன்னு பண்ணிடலாம் சம்மருக்குமே ஒரு சூப்பரான ட்ரிங்க்னு சொல்லலாம் பால் சர்பத் ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பால் சர்பத் கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப எம்மியாக இருக்குதுன்னு குடிக்க ஆரமிச்சிருவாங்க லைட்டாக வந்து இதில் ஜீர்தண்டை டேஸ்ட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் இது பால் சர்பத் ஸோ ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு வந்து பால் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா அதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரோஸ் மில்க் ஒடைசன்ஸும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நோம்பு திறக்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு இது வந்து வெஜ் கட்லட் இங்கே புதினா சட்னி இருக்குது அதுக்கப்புறம் இது கேக் இருக்குது தேங்காய் பன் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நம்ம பால் சர்பத் பண்ணோம் அது இது வந்து சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடாது சிம்பிள் மியூஜிட்டோ அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம சட்டுனை நோம்பு திறக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து பெரிசம்பலம் வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம எடுத்து ஊற்றி குடிக்கிறதுக்கு ரெண்டு கப் வச்சுருக்கேன் நோம்பு கஞ்சி ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஷ் நான் என்ன பண்ணேன் நோம்பு திறக்கிறதுக்கு அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க பாய்